என் குலவிளக்கு நீ எப்போதான் வந்தாய்? சரி புறப்படுவோமா? புறப்படுவோம். நேரம் நெருங்கி விட்டது. இந்த மேஜிக்ல ஆள்காட்டி விரல்ல வச்சிருக்கிற காயினை மறைய வச்சு மறுபடியும் அதே ஆள்காட்டி விரல்ல வர வைக்க போறாங்க. இது எப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன லுக்கு? இந்த மேஜிக்கை எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி இந்த மேஜிக்கை பார்க்கலாம். நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன இன்னொரு கண்ட வருது? இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஐயா, சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா. பசுக்கு கூட காத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தங்கம் நாலு தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, 58 கேரட் நிறைந்த சொக்க தங்கம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லு, அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். யோ யோ யோ, மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அம்மா, உனக்கு பெண்ண வேணா? இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு காயின் தாங்க. இது வந்து எந்த ஒரு காயினாக வேணா இருக்கலாம். இதில் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ தாராளமாக எந்த காயின்லையும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆடியன்ஸ்க்கு கிட்டே இருந்து கூட இந்த காயினை வாங்கி பண்ணலாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த மேஜிக்கை எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த மேஜிக் இல்லூஷனை பேஸ் பண்ணி இருக்கு, எப்படின்னு பாருங்க. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும் நீ ஒரு முள்ளமாரி. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. நீ இதெல்லாம் ஒரு போப்பாரா? அதாவது ஆடியன்ஸ் எங்க இருந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த மேஜிக் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இந்த மேஜிக்கை செய்யும் போது ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் இருக்கணும், அதுவும் அந்த ஆடியன்ஸ் ஆடாம அசையாம ஒரே ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் பார்க்கணும். என்னடா சொல்ற? யாரால முடியாது தெரிந்து கொள். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ வச்சுக்கிட்டு இந்த மேஜிக்கை பண்ண முடியாது அப்படிங்கறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேஜிக்கை வந்து வீடியோ எடுத்துடலாம். ஸோ வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ
இதை வந்து எல்லாருமும் பார்க்க முடியும். ஸோ அதனால வீடியோ தான் பெஸ்ட்டு இந்த மேஜிக்கு. மன்னா என்ன, எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? புரியுதாப்ப அதுக்கெல்லாம் ஒரு யோக வேணும்டா. ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க? ஏன் ஏன் ஏன்டா மடங்கி வை உள்ள சேட்ட. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? விட்டுவிட்டானா, நெஞ்சு பொறுக்கவில்லை, இப்பொழுதே என் வாளை. இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. வேற எங்க போடுறது? நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்ன வேணும். என் தலையெழுத்து இதுதானா? என் நிலைமையை பாருடா. உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கு சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன நித்திய கண்ட போச்சேன்.